அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஸ்லக்கான. நான் உங்கள் ஆர்ஜேரி. ஸோ ஃபிஃபா 2022 வேர்ல்ட் கப் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபிஃபா 2022 அர்ஜென்டினா டீம் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபிஃபா 2022 யாரெல்லாம் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணாங்க, அதிகமாக வந்து சேலரி வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்தாவது இடத்துல பார்க்க போது ஆண்டோயின் கிரீஸ்மேன் அப்படின்றவர் தான். இவர் வந்து பிரான்ஸ் டீமுக்காக தான் விளையாடி இருக்காரு. ஸோ இவரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா $29 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா 240 கோடிங்க. இந்த சீசன் ஃபிஃபா 2022 அந்த சீசன் மட்டும் விளையாடுறதுக்கு 240 கோடி வாங்கியிருக்காரு. இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 31 வயசு ஆகுது. அடுத்து 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா கெவின் டி ப்ரூயின் அப்படின்றவர் இருக்காரு. இவர் வந்து பெல்ஜியம் டீமுக்காக விளையாடுறாரு. இவருக்கும் 31 வயசு தான் ஆகுது. ஆண்டோயின் கிரீஸ்மேன் மாதிரியே இவரும் வந்து $29 மில்லியன் வாங்குறாரு, அதாவது இந்திய மதிப்பில் 240 கோடி இவரும் வாங்குறாரு. அடுத்து 8வது இடத்துல ரஹீம் ஸ்டெர்லிங் அப்படின்றவர் வந்து இங்கிலாந்து டீமுக்காக விளையாடுறாரு. ஸோ இவருக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா 29 வயசு ஆகுது. $29.4 மில்லியன் வாங்குறாரு, கிட்டத்தட்ட 241 கோடி வந்து இவர் வந்து சம்பளமாக வாங்குறாரு. அடுத்து 7வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லெவன்டோஸ்கி. அவர் தான் வந்து 7வது இடத்துல இருக்காரு. இவர் வந்து போலாண்ட் டீமுக்காக விளையாடுறாரு. இவர் மொத்தமாக வந்து $35 மில்லியன் வாங்குறாரு. இவரோட வயசும் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு. ஸோ இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 289 கோடி வந்து சம்பளமாக வாங்குறாரு. அடுத்து 6வது இடத்துல ஈடன் ஹசார்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் டீமுக்காக தான் விளையாடுறாரு. இவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 31 வயசு ஆகுது. $37.9 மில்லியன் வந்து வாங்குறாரு, கிட்டத்தட்ட 314 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில். அடுத்து 5வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரத் பேல். ஸோ இவர் வந்து வேல்ஸ் டீமுக்காக விளையாடுறாரு. 33 வயசான இவர் $43 மில்லியன் வந்து வாங்குறாரு, அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 356 கோடி வந்து சம்பளமாக வாங்குறாரு. அடுத்து 4வது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நெய்மர் ஜூனியர் தான். ஸோ பிரேசில் டீமுக்காக விளையாடுறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆகுது. அண்ட் $91 மில்லியன் வாங்குறாரு, அது கிட்டத்தட்ட 753 கோடி சம்பளமாக வாங்குறாரு. இந்த 753 கோடியுமே சம்பளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து என்டோர்ஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வாங்குவாங்க. இந்த நைக்கு, ரீபாக் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிராண்ட்ஸுக்குலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த என்டோர்ஸ்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடியாவது வாங்குவாங்க. ஸோ மொத்தமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா 753 கோடி ஃபிஃபா 2022 சீசனில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. அடுத்து டாப் 3 செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். 3வதாக பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ இவர் வந்து போர்ச்சுகலுக்காக விளையாடுறாரு அப்படின்னு தெரியும். இவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு, கிட்டத்தட்ட ஆல்ரெடி நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணிருப்பாரு. ஆனால் இந்த ஃபிஃபா 2022 சீசனில் மட்டும் $113 மில்லியன் வந்து சம்பளமும் வாங்கியிருக்காரு, கிட்டத்தட்ட 935 கோடி இந்திய மதிப்பில் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து 2வது பிளேஸ்ல பார்க்க போகிறது வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி தான். ஸோ அர்ஜென்டினா டீமுக்காக விளையாடி வேர்ல்ட் கப்பும் வின் பண்ண வச்சுட்டாரு. கிரிக்கெட்டுக்கு எப்படி சச்சின் டெண்டுல்கரோ அந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு மெஸ்ஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து அர்ஜென்டினாக்காக விளையாடி $120 மில்லியன் வந்து சம்பளமாக வாங்கியிருக்காரு, கிட்டத்தட்ட 994 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறது நம்ம கில்லியன் எம்பாப்பே. ஸோ இவர் வந்து பிரான்ஸ் டீமுக்கு ஃபைனலில் எத்தனை கோல் அடித்தார், கிட்டத்தட்ட 3 கோல் அடித்தார் நினைக்கிறேன், 4 கோல் அடித்தார். ஸோ இவர் வந்து பிரான்ஸ் டீமுக்காக விளையாட்டுருக்காரு. கிட்டத்தட்ட இவருக்கு 24 வயசு தான், வந்து ரொம்ப சின்ன பையன். ஆனால் இந்த வயசுலேயே இவர் தான் வந்து அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்காரு ஃபிஃபா 2022 வேர்ல்ட் கப்லேயே, கிட்டத்தட்ட $125 மில்லியன் வாங்கியிருக்காரு, அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 1035 கோடி. இந்த ஒரு சீசன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நடந்திருக்குமா இந்த சீசன். ஸோ இந்த 2 மாதத்தில் 1035 கோடி வாங்கியிருக்காரு, இன்க்ளூடிங் என்டோர்ஸ்மெண்ட்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறைய இனிமேல் எதிர்பார்க்கலாம் நீங்கள். அண்ட் இப்போ உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.